ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இளநீர் சக்கரை பொங்கலும் பிடி கொழுக்கட்டையும் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். பொங்கல் செய்ய வாசனை சீரக சம்பா ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நான் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். வாசனை ஜீரக சம்பா அரிசியும் பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ அரிசியையும் பாசிப்பருப்பையும் நான் கழுவி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு செம்பு நான் வந்து இளநீர் சேர்த்துருக்கேன். அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொங்கலுக்கு தேவையான பொருள் நெய், வெல்லம் ஒரு கப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான ஏலக்காய் தூள். இப்போ நான் அந்த இளநீர் இது குக்கரில் நான் வந்து அரிசியை சேர்த்துட்றேன். அது கூட நான் ஒரு செம்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கப்பு வெல்லத்தையும் அதிலே நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூணு விசில் வந்துருச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்த முந்திரி திராட்சையை நான் குக்கருக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் நான் விட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விடலாம். பொங்கல் வெந்துருச்சுங்க. இப்போ ரெண்டு ஸ்பூனு இளநீர் அதில் நான் சேர்த்துக்கிறேன். இளம் தேங்காய் தான் இருக்குது. நம்ம இதுக்கு நெத்து தேங்காயெலாம் போட வேணாம், இந்த இது போட்டாவே போதும். ரெண்டு ஸ்பூன் இளநீர் கப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும், சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும். வாசனை ஜீரக சம்பா அரிசியில் நம்ம எது செஞ்சாலுமே சாப்பிட்டோம்னா நல்ல செரிமானம் ஆயிரும். குடல் புண்ணு ஆத்தோம். நம்ம இளநீரும் வாசனை ஜீரக சம்பாவும் சேர்த்துருக்கிறதுனால குடல் புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு, வால்நட்டு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக பொன்னிறமானோன்னு எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக விட வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். முக்கால் கப்பு இளநீர் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், வாசனை ஜீரக சம்பா கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு. நான் அது அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கலர்னோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். மிச்சம் இருக்கிற அந்த இளநீரை நான் அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்.
இப்போ பொடிச்சு வச்ச நட்ஸை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்டான வாசமான நட்ஸு கொல்கட்டை ரெடி. இப்போ இதை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி அந்த விரல் பதிய வைக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நம்ம ஒவ்வொரு கொல்கட்டையும் அதில் உள்ளார சேர்த்துடலாம். வாசனை ஜீரக சம்பா அரிசி நட்ஸு இளநீர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது செய்கிறப்போ வீடே வாசமாக இருந்தது. நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கையில் எடுத்து பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.